வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது தோ இந்த நியூஸை பத்தி தான். இது உங்களுக்கு முதல் தடவை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா இது முதல் தடவை வர நியூஸ் கிடையாது. இதே மாதிரி நியூஸ் ஒரு போன வருஷமும் வந்திருந்தது. அதை தவிர்த்து நீங்க கூகுள் பண்ணாலே தெரியும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு. ஸோ மெர்க்யூரி பாய்சனிங், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் போட்டு வர்றது அப்படிங்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, மெக்சிகோ, ஜமாய்க்கா இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய ரிப்போர்ட்ஸும் இருக்குது. இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸில் யூஸ்வலாக ஹைட்ரோகினான், மெர்க்யூரி, ஸ்டீராய்ட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் லைக் கோல்டு ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணும்போது, சில பேர் பல மாதங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கின் ரொம்ப பல 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 பலன் இருக்கும். ஏன்னா உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஸ்கின் ரொம்ப சென்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப ரெட் ஆக ஆரம்பிக்கும், வெயிலே போக முடியாது, நிறைய ஆக்னி வர ஆரம்பிக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்சரே மாற ஆரம்பிக்கும், தொடக்கூட முடியாது உங்களால் உங்கள் ஸ்கின்னை. அதையும் தாண்டி இந்த மாதிரி கிட்னி டேமேஜும் வரலாம். ஏன் மெர்க்யூரினால பிளைண்ட்னஸ் வந்து ரிப்போர்ட்ஸும் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. அப்புறம் ஏன் ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம்ஸ்ல இதை ஆட் பண்றாங்க? எல்லா ஸ்கின் ஒயிட்னிங் கிரீம்ஸ்லயும் உங்களுக்கு இது இருக்காது. நீங்க நார்மலா வெளியில கடையில இருந்து வாங்குறீங்களோ, ஒரு ஃபார்மசில இருந்து வாங்குறதோ, ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல இருந்து வாங்கும் போதோ மோஸ்டா இது இருக்காது. அதுல லேபிள் இருந்துச்சுன்னா அப்போ இது எதுல இருக்கு? அன்லேபிள்டு ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்ல என்ன இருக்குங்கிற இன்கிரீடியன்ஸ் இல்லைன்னா, அதுக்கு ஒரு லேபலே இல்லைன்னா, வெறும் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், மிராக்கிள் க்ரீம் அப்படி மட்டும் போட்டு ஒரு க்ரீமை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிங்க, உங்களை ஏமாத்துறாங்க. போட்டோன்னு பல 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 பலன்னு இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாருக்கும் இப்போ ஒய்யோ என்ன போட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அது மட்டும்தான் உங்களுக்கு வேணும். நீங்கள் இப்போ கேட்குறதுனால இன்னும் பல பேருக்கு நான் வந்துட்டு சோஷியல் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து கொடுக்கறதுனால நல்லது பண்ணலை, இன்னும் கெட்டது தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு வரலைன்னா இன்னொருத்தவங்களுக்கு வராதுங்கிறதில்ல, உங்களுக்கே வராதுங்கிறதில்ல. நீங்கள் வருஷமாக கணக்காக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரலாம், நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். ஏன் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பேர் டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இருக்காது, இதை நான் போட்டேன் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிட்டேன், ஆனால் விட்டேன்னா ரொம்ப டார்க் ஆகிடுறேன், அதனால் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுது, இது பேர் போட்டுட்டு இருந்தால் நல்லதா கெட்டதா, அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேம், இது எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனவங்களா இருக்காங்க. அது நான் அமிச்சிருக்கேன் டெஸ்டிங்க்கு, ஏன் செலவில் நான் அமிச்சிருக்கேன், அதில் மெர்க்குரி இருக்குதுன்னு வந்திருக்கு, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி வச்சுப்பேன், நான் திரும்ப அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன், தூக்கி போட்டுருங்க. ஏன் ஒரு மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி அவங்க கூட ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்கல, ஒரு நெய் டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க. இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம உடைக்க வேண்டாமா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போய் வெளியில் விற்கணும்னா இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், நீங்கள் அதோட லேபிள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுங்கிறது ஏன் இருக்குது? இப்போ பண்ணணும்ல, பண்ணலைன்னா அப்போ அது தப்பு இல்லை, அதை நம்ம தானே கேட்கணும். ஸோ நான் லேபிள் இல்லாத அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இல்லாதது, யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாதது, எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒன்று எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இந்த சிம்பிள் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வாங்காதீங்க, டெஃபினட்டாக வாங்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அந்த க்ரீமில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் இவ்வளோ லேபிள்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவுக்குள்ள ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறது, அதுவும் ஓடிசியில் விற்கிறதுங்கிறது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். நீங்கள் வந்து ஒரு இன்கிரீடியன்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு, அதில் என்னால் எந்த பிரச்சனையோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அப்ரூவ் வாங்குறதுக்கு உங்களுக்கு பல மாதங்கள் ஆகும், அது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால தான் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஓடிசி, அதாவது ஒரு மளிகை கடையிலையோ, இல்லை ஒரு ஃபார்மசிலேயோ, இல்லை ஒரு ஸ்டோர்லேயோ, இல்லை ஒரு ஆத்தன்டிகேட்டட் வெப்சைட்லேயோ ஈஸியாக பார்க்க முடியாது.
வெறும் சில வெப்சைட்ஸ்ல விற்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி விற்கலாம், ஒரு சலூன்ல விற்கலாம். நான் சலூன்னு சொல்லும்போது எல்லா சலூனையும் பொதுவாக சொல்லலை, ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான சலூன்ஸ்லாம் நான் அதை பார்த்ததே கிடையாது, யாரும் கொண்டு வந்து கொடுத்ததும் கிடையாது. அவங்களா பண்ற, நானே பண்ணியிருக்கேன். இது ஆயுர்வேதிக், இது ஆர்கானிக், இது சித்தா. ஆயுர்வேதிக்கோ ஆர்கானிக்கோ சித்தாக்கோ அகேன்ஸ்டா நான் பேசல. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா அவங்களும் அவங்களோட லேபிள்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா எழுதுவாங்க. யார் ஒருத்தர் ஆயுர்வேதிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அலோபத்தின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சித்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா உங்களோட லேபிள்ல ஒரு இன்கிரீடியன்ட் இல்லைன்னா கண்டிப்பா யோசிங்க. ரெண்டாவது, போட்ட உடனே பளிச்சுன்னு ஆகுதுன்னா தயவு செஞ்சு யோசிங்க, அது நல்லது கிடையாது கிடையாது கிடையாது. ஸ்கின் அப்படி வேலை செய்யாது. அன்டில் ஆர் அன்லெஸ் ஒரு ப்ராடக்ட் போய் மொத்த மெலனின் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அது நடக்கும், அதுவும் நல்லதில்லை. ஸோ விற்கிறவங்க மேல தப்பு கிடையாதுன்னு, வாங்குற நம்ம மேல தான், நம்ம தான் பார்க்கணும். இப்போ கூட நம்ம கண் திறந்து ஒரு ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்து நான் போட விரும்பலை, எனக்கு வெள்ளையானா போதும், என் வாழ்க்கை லட்சியம் வேற எதுவுமே கிடையாது, அதுக்காக நான் எது வேணா போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கும் கெடுதல் பண்றீங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் பண்றீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கண்ணை தொடர்ந்து உங்களுக்காக பாருங்க. ஸோ இதை எப்படியெல்லாம் நீங்க இன்கிரீடியன்ஸ்ல இல்லை லேபிள்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், மெர்க்யூரி மெர்க்யூரியோ மெர்க்குரிஸ் குளோரைட் கேலோமில் இந்த மாதிரி சில நேம்ஸில் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள், இதை தவிருங்க. இந்த அவேர்னஸை முடிஞ்ச அளவுக்கு பரப்புங்க. நான் இந்த க்ரீம் போட்டுட்டேன், வெள்ளையாயிடுச்சு, இருந்தால் நீயும் இந்த க்ரீம் போட்டுக்கோன்னு எடுத்து கொடுக்குறவங்க எல்லாரும் இப்போ இந்த க்ரீம்னாலே இதெல்லாம் பிரச்சனை இருக்கா நீயும் தெரிஞ்சுக்கோ, நீயும் இதை மிச்சவங்களுக்கு பண்ணாத அப்படிங்கிற அவேர்னஸையும் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நன்றி.